சீரார் திருஆரூர் சீரார் திருஆரூர் தென்னாகை நள்ளாறு காரா மறைக்காடு காராயில் பேரான ஒத்த திருவாய்மூர் உவந்த திருக்கோளிலே சத்தவிடங்கத்தலம் சத்தவிடங்கத்தலம் சீரா திருஆரூர் தென்னாகை நள்ளாறு காரார் மறைக்காடு காராயில் பேரான ஒத்த திருவாய்மூர் வந்த திருக்கோளிலி சத்தவிடங்கத்தலம் விடங்கத் திருத்தலங்கள் மாடமுடு மாளிகைகள் மல்கு தில்லை மனிதிகளும் அம்பலத்தே மன்னிக்கூத்தை ஆடுவான் புகுவதற்கு முன்னோ பின்னோ அணியாரூர் கோயிலாக் கொண்ட நாளே என்று திருநின்ற செம்மை திருநாவுக்கரசு சுவாமிகளால் போற்றப்பெறும் மிக தொன்மையான திருத்தலம் திருவாரூர் பிறக்க முக்தி தரும் பெருமையுடையது. ஆறு ஆதாரத் தலங்களுள் இது மூலாதார திருத்தலம். ஆதாரத் தொழியோனி ஆரூரிற் பெருமாளே என்று போற்றுவார் கருணைக்கு அருணகிரி. ஐம்பெரும்பூத திருத்தலங்களுள் ஆரூர் பிருத்துவித்தலம். பிருத்துவித்தலங்களுள் காஞ்சி சக்தி மையமாகவும் ஆரூர் சிவமயமாகவும் திகழும் சிறப்பின. காஞ்சி என்றதும் காமாட்சி, திருவாரூர் என்றதும் தியாகராஜா தானே நினைவு வருகிறது. சிவ கலைகள் யாவும் மாலை வழிபாட்டின் போது ஆரூரிலேயே விளங்கி நிறைதலால் திருவந்திக்காப்பு வழிபாடு சிறப்பு உடையதாக போற்றப்பெறுகிறது. சோழ மன்னர்கள் முடிசூட்டிக் கொள்கின்ற நகர்களுள் தலையாயது திருவாரூர். மனுநீதி சோழன் நீதி வலுவாது அரசு செய்த பதி, பராசக்தி அருந்தவம் ஆற்றிய திருவூர். சொன்ன நாட்டிடை தொன்மையின் மிக்கது, மண்ணுமா மலராள் வழிபட்டது, வன்னியாறு மதிபதி செஞ்சடை சென்னியார் திருவாரூர் திருநகரி என்று சகலாகம பண்டித தெய்வச் செய்வர் செக்குளார் பெருமான் போற்றும் பெருமையுடைய அற்புதத்தலம். சொற்பதம் கடந்த துரியமெஞ்ஞான அற்புதன் என்ற கற்பகக் களிறு ஆம் விநாயகப் பெருமான் இங்கு மூலாதார கணபதி என்று போற்றப்பெறுகிறார். திருவார்வெருமை திகழ்கின்ற தேவாசிரியன் என்ற அருளார்ந்த மண்டபத்தில் கொள்கையினால் உயர்ந்த நிறையுடைய அடியார்கள் எழுந்தருளியிருப்பர். சீரும் திருவும் பொலியும் திருவாரூர் திருக்கோயிலின் உள்ளே திருமூலட்டான நாதர் சிவலிங்கத் திருமேனியாக எழுந்தருளியுள்ளார். இப்பெருமானைப் புற்றிடங்கொண்டார் வன்மீகநாதர் என்று அழைப்பர். திருமூலட்டானனே போற்றி போற்றி என்று போற்றித் திருத்தாண்டகத்தில் 108 போற்றிகள் அமைய அப்பர் பெருமான் பாடியிருப்பது அற்புதம் அற்புதம். இறைவி கமலாம்பிகை, அல்லியம்புங்கோதை, நீலோத்பலாம்பாள், தலமரம்,
பாதிரி. கோயில் ஐந்து வேலி, குளம் ஐந்து வேலி, செங்கழுநீரோடை ஐந்து வேலி. இங்கு வழங்கும் பழமொழி இஃது: தேவ தீர்த்தமாம் கமலாலய திருக்குளம், காசிநகரைப் போன்றே 64 தீர்த்த கட்டங்களை உடையது. சங்கு தீர்த்தம், கயா தீர்த்தம், வாணி தீர்த்தம் முதலான பல தீர்த்தங்கள் அணி செய்கின்றன. 5 திருச்சுற்றுக்களை உடைய திருத்தலம்: ஆளியான், அரியோனா, அண்ணல், ஆரூர். ஆளித்தேர் ஓடும் அருமையுடையது. ஆளித்தேர் வித்தகனையான் கண்டது ஆரூரே என்பது சைவத் திருமுறை. மூவரு தேவாரமும் திருவாசகமும் பெற்ற பதி. தண்டியடிகள், களச்சிங்கர், செருத்துணையார், விரண்மிண்டர், நமிநந்தியடிகள் மற்றும் சோமாசிமாரநாயனாரோடும் தொடர்புடைய திருத்தலம். சுவானுபூதியில் திளைத்த சிவானுபூதிமான்கள் பலரும் தொழுது இந்த புண்ணிய பூமி. குவித்தகரம் விரித்தல் செலா கோயில்கள் பல பல. தருமை ஆதீன குருமுதல்வர் அருள் உபதேசம் பெற்ற இடம். சித்தம் நிலாவு தென் திருவாரூர் சப்த விடங்க திருத்தலங்களுள் முதலாவதாக அமையும் சிறப்பினது. விடரி என்பதற்கு ஞான பிழவு என்றும், அந்த ஞான பிழவில் இருந்து தோன்றிய ஒளிமயமான அங்கத்தை உடையவர் ஆதலின் சிவபெருமான் விடங்கர் எனப் பெயர் பெற்றார். டங்கம் என்றால் உளி. விடங்கம் என்றால் உளியால் செதுக்கப்படாத திருமேனியை உடையவர் என்றும், அதாவது தானே சுயம்புவாய் முளைத்த திருமேனி என்றும் பொருள் கூறுவர். சப்த விடங்க திருத்தலங்களோடு தொடர்புடைய பிற விடங்க திருத்தலங்களை உபய விடங்கத்தலங்கள், பிரதி விடங்கத்தலங்கள், அபிமான விடங்கத்தலங்கள் என்றும் போற்றுவர். சப்த விடங்க திருத்தலங்களில் பூசிக்கப் பெறும் விடங்க திருமேனிகள் யாவும் முசுகுந்த சோழ சக்கரவர்த்தி தேவேந்திரனிடம் இருந்து பெற்று வந்த மூர்த்திகள் ஆவர். சிவராஜ யோகத்தால் பதி நிட்டை கூடி அனுபவிக்க வேண்டிய பெருமான் வீதி விடங்க பெருமான். திருப்புகலூர் மேவிய தேவதேவன் திருவடிக்கு தொண்டு செய்து எழுந்தருளியிருந்த காலத்து அப்பரே பெருமான் ஆரூர் தியாகேசப் பெருமானின் ஆதிரை நாள் திருவோலக்கச் சிறப்பை எடுத்து விளக்கி அருள, அதனால் அன்பு வெள்ளம் உடைப்பு எடுத்து ஓட திருஞான சம்பந்த சுவாமிகள் நிறை செல்வ தியாகேசர் அடிதொட எழுந்தருளினார். அல்லற்கழனி ஆரூர் அடைவோம் என மொழிந்து அன்பு பொங்க புனரிசை செந்தமிழ் கொண்டு போற்றி பொன் மதில் ஆரூர் புறத்து அணைந்தார் சம்பந்தர். செங்கை நிறை மலர் கொண்டு தூவி திரு இருக்கு குரல் பாடி ஏத்தி தங்கள் பிரான் அரசு ஆளும் ஆரூர் தனை பணிவுற்றார் தமிழ் விரகர் என்று செல்வமலி குன்றத்தூர் செக்கிழார் பெருமான் திருஞான சம்பந்தப் பெருந்தகை ஆரூர் வழிபட்ட செய்தியை திருவார் மலர்ந்து அருளியுள்ளார். புங்கோயில் எழுந்தருளியுள்ள புண்ணியனாரை பூக்கையால் அட்டி போற்றி அருளி செய்தது இத்திருப்பதிகம். சித்தம் தெளிவீர்கள் பண் குறிஞ்சி. சித்தம் தெளிவீர்கள் தாரூரை பத்தே மலர்தூவ முத்தியாகுமே. சித்தம் தெளிவீராள் அத்தன்னாரூரை பத்தே மலர்தூவ முத்தியாகுமே. சீரோ சம்பம் Oh.
சம்பந்தன் ஆரூரை சொன்ன சீரூர் சம்பந்தன் ஆரூரை சொன்ன பாரூர் பாடலார் பாரூர் பாடலார் பேராரின்பமே பாரூர் பாடலார் பேராரின்பமே கொய்யுமா மலச்சோலை குயில் கூவ மயில் ஆளும் ஆரூரரை கையினாற் தொழுது மனதினால் கசிந்த அப்பர் பெருமான் மார்பாரப் பொழிகண்ணீர் மலைவாரும் திருவடிவும் மதுர வாக்கில் சேர்வாகும் திருவாயில் தின்தமிழின் மாலைகளும் செப்பிய ஞான்று ஓதி அருளிய திருப்பாடல் என்பிருத்தி எனும் திருப்பாடல் பண் காந்தாரம். தொடர்ந்து செம்பொற்புற்றின் மாணிக்கச் செழுஞ்சோதியை வணங்கி பாடியருளிய அப்பர் தேவாரம் பாடியளம் பூதத்தினான் பண் காந்தாரம். என்பிருத்தி நரம்பு தோல் புகப்பெய்திட்டு என்னை ஓர் உருவமாக்கி என்பு இருத்தி நரம்பு தோல் புகப்பெய்திட்டு என்னை ஓர் உருவமாக்கி இன்பிருத்தி முன்பிருந்த வினை தீர்த்திட்டு என் உள்ளம் கோயிலாக்கி என்னை ஓர் உருவமாக்கி இன்பிருத்தி முன்பிருந்த வினை தீர்த்திட்டு என் உள்ளம் கோயிலாக்கி அன்பிருத்தி அடியேனை கூழாட்கொண்டு அருள் செய்த ஆரூரர் தம் முன்பிருக்கும் விதியின்றி அருள் செய்த ஆரூரதம் முன்பிருக்கும் விதியின்றி முயல் விட்டு காக்கை பின் போனவரே அருள் செய்த ஆரூரதம் முன்பிருக்கும் விதியின்றி முயல் விட்டு காக்கை பின் போனவாரே பாடிளம் பூதத்தினானும் செவ்வாய் வண்ணத்தானும் பாடிளம் பூதத்தினானும் அவள செவ்வாய் வண்ணத்தானும் கூடிளமே முலையாளை கூடிய கோலத்தினார்
அம்மானே ஆரூ